ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ்நாடு சேனல். நாம் இந்த வீடியோ என்ன தெரிஞ்சு போறோம் அப்படின்னா, அமேசான் இபிஎஸ் ஸ்னாப்ஷாட்ல ஃபாஸ்ட் ஸ்னாப்ஷாட் ரீஸ்டோர், அதாவது எஃப்எஸ்ஆர் அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாங்க, ஃபாஸ்ட் ஸ்னாப்ஷாட் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ஃபீச்சர் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இதோட பர்பஸ் என்ன, இது எப்படி எனேபிள் பண்றது, இதோட பிரைசிங், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருக்கிறோம் இந்த வீடியோல. சரிங்களா, வாங்க போகலாம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஸ்னாப்ஷாட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட இன்கிரிமெண்டல் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இபிஎஸ் ஸ்னாப்ஷாட் வந்து ஹவு டு ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா, அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதை ஒரு முறை பார்த்துங்க. சரிங்களா, இபிஎஸோட ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது, இபிஎஸ் அப்படிங்கிறது எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். நம்ம வந்துட்டு EC2 இந்த மாதிரி RDS இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து OS-க்கான ஹார்டிஸ்க் வந்து அதான் நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா, ஓகே. அதுக்கான ஒரு பேக்கப் பேக்கப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது. சரிங்களா, இபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு வித்தின் அவைலபிலிட்டி ஜோன்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ். சரிங்களா, அதுல வந்து அதுலயே மல்டிபிள் இருக்கு, அதுலயே வந்துட்டு ஐஆப்ஸ் வைஸ் வந்து ஜெனரல் பர்பஸ் ப்ரொவிஷன் ஐஆப்ஸ், அதுல மேக்னெட்டிக், அந்த மாதிரி நிறைய விதமான டைப்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்னாப்ஷாட் எடுத்தோம் அப்படின்னா அது எல்லா அவைலபிலிட்டி ஜோன்லையும் 2 காப்பிஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மல்டிபிள் காப்பி எடுத்து நம்மளுடைய பேக்கப் பர்பஸ்க்காக நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் எடுப்போம். சரிங்களா, அதை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டட் செட்டில் பண்ற மாதிரி இன்னைக்கு வந்துட்டு லைஃப் சைக்கிள் மேனேஜர் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, ஓகே. அது எப்படி இன்கிரிமெண்டல் நடக்கும் அப்படின்னா நம்ம அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இப்ப என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் நவம்பர்ல, அதாவது லாஸ்ட் ரீஇன்வென்ட் அப்ப கொண்டது பாத்தீங்க அப்படின்னா, ஃபாஸ்ட் ஸ்னாப்ஷாட் ரீஸ்டோர் எஃப்எஸ்ஆர் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க ஒரு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறது ஒரு S3 ஸ்டோரேஜ் தான், உங்களுக்கு வந்து S3 தான் போயிருக்கு, உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். S3 நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், மல்டிபிள் அதுல இது இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்டு, உங்களுக்கு வந்துட்டு ஆர்கியூமெண்ட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட், அதாவது இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ், இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளேஷியர், டீப் ஆர்கியல் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் வந்து நீங்க வந்து நிறைய ஒரு 5-6 கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்னாப்ஷாட் ஸ்டோர், நம்ம இபிஎஸ் வாலியமுடைய பேக்கப் வந்து S3 ஸ்டோர் ஆகும்போது அதை ஃபாஸ்டா நம்ம ரெட்ரீவ் பண்றதுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த எஃப்எஸ்ஆர் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் ஸ்னாப்ஷாட் ரீஸ்டோர் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ரொம்ப ஃபாஸ்டா நம்ம வந்து S3 என்ன பண்ண முடியும், உங்களால டேட்டா உங்களுடைய வால்யூம் வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா, ஓகே. அது அப்படி உங்களுக்கு அப்படின்னு கிரியேட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்துட்டு நம்ம நார்மலா ஒரு வால்யூம் வந்துட்டு டேட்டா வால்யூம் ரூட் வால்யூம் இருக்கு அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வால்யூம் வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா, நம்ம வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்கு ஒரு 5 GB இப்போ கிரியேட் பண்ணலாம். இப்போ 1.7 நம்ம கிரியேட் பண்றோம். சரிங்களா, இபிஎஸ் வால்யூம் என்கிரிப்ஷனால பண்ணிக்கலாம், நம்ம அது பண்ணல இப்போதைக்கு. ஜஸ்ட் நான் வந்து கிரியேட் கொடுக்குறேன். சரிங்களா, இதுக்குள்ள இப்போ டேட்டா இது இல்லை, நார்மலா டேட்டா உங்களுக்கு இருக்கும். ஸ்னாப்ஷாட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு ஸ்னாப்ஷாட்ல வரும் S3 வந்துட்டு. ஏன்னா இல்லை 5 GB இருக்குன்னா நம்மளோட டேட்டா 1 GB இருக்கு அப்படின்னா, அந்த 1 GB டேட்டா தான் உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்துட்டு S3 ஸ்னாப்ஷாட்ல வந்து இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு டெமோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ கேட்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த புது ஃபீச்சர். நார்மலாக இது க்ளோஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஃபாஸ்ட் ஸ்னாப்ஷாட் ரிஜிஸ்டர் இருக்கும், இங்கேயே நீங்கள் எனேபிள் பண்ணலாம். இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் வந்துட்டு நீங்கள் போய் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் கூட, நீங்கள் இந்த ஸ்னாப்ஷாட்டுக்கு போன பிறகு நீங்கள் அந்த ஸ்னாப்ஷாட்டை சூஸ் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னா மேனேஜ் ஃபாஸ்ட் ஸ்னாப்ஷாட் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய இந்த மும்பை ரீஜன், இப்போ நம்ம மும்பையில் இருக்கிறோம், அதனால 3 அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு. இதே மற்ற ரீஜன் எடுக்கிறீங்க, இப்போ US எடுக்கிறீங்கன்னா 5, 4 அந்த மாதிரி அந்த ரீஜன் வைஸ் உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி ஜோன்ஸோட இது வந்து மாறும் உங்களுக்கு. இப்போ மினிமம் எல்லாருமே 3 இருக்கு அப்படின்னு கொண்டு வந்துருக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்னாப்ஷாட் வந்து ரீஸ்டோர் கொடுத்து எனேபிள் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் எந்த அவைலபிலிட்டி ஜோனும் உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணணும்னு சொல்லுது. அதாவது நம்ம நார்மலாக ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிற எல்லா இடத்துலையுமே ஒரு மல்டிபிள் காப்பி உங்களுக்கு வந்து S3 பாக்கெட்ல வந்து ஸ்டோர் ஆகும் பார்த்தோம். இதுல இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 1.7 நம்மளுடைய வால்யூம் இருக்கு. ஸ்னாப்ஷாட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அவைலபிலிட்டி இருக்கு ஆல்ரெடி. நான் பார்த்து 1C வந்து நான் கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சேவ் பண்றீங்க அப்படின்னா அங்க வந்து என்ன உங்களுக்கு வந்துட்டு ஃபாஸ்ட் ஆப்டிமைஸ் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ரீஜன்ல மட்டும் உங்களால ஃபாஸ்டா வந்துட்டு என்ன பண்ண முடியும், நாளைக்கு வால்யூம் வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா 1C நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா உங்களால ஃபாஸ்டா என்ன பண்ண முடியும், ரீஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா, அதான் அங்க வந்து கொண்டு வந்துருக்காங்க. எந்த அவைலபிலிட்டி ஜோனுமோ நீங்க எல்லா வேணா எல்லாமே கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுடைய எந்த அவைலபிலிட்டி ஜோன்ல நீங்க நார்மலா இது பண்ணுவீங்களோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். எப்பனாலும் நீங்க அதை மாத்திக்கலாம், எனேபிள் டிசேபிளோ இல்லைன்னா ரிமூவ் பண்றதோ நீங்க எப்பனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. இது இந்த மாதிரி பண்ண பிறகு உங்களால ஃபாஸ்டா ரீஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கான பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதான் எனேபிள் டிசேபிளுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு. இந்த மாதிரி எது வேணுமோ நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம், எந்த அவைலபிலிட்டி ஜோன் வேணுமோ அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். அதுக்காக கம்ப்யூட்டர் தனியா உங்களுக்கு வந்துட்டு ஃபாஸ்டா ரீஸ்டோர் பண்றதுக்காக அடிஷனலா அவங்க வந்து இது பண்ணுவாங்க. எனேபிள் பண்ண பிறகு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எனேபிள் வந்துடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபியூச்சர், இது என்ன பிரைசிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர் அவர் பேஸ்ல தான், அது கொஞ்சம் பிரைஸ் காஸ்ட்லி தான். அதாவது பர் அவருக்கு வந்து $0.75 வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும்,
உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணீங்கனாலே ஒரு அவைலபிலிட்டி ஜோன், அதாவது பர்டிகுலர் அவைலபிலிட்டி ஜோனுக்கு உங்களுக்கு வந்து மினிமம் வந்து பர் அவர் பேஸில் உங்களுக்கு $0.75 வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆகும். ரொம்ப ஒரு ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட் உங்களால் ஒரு ஹையன் டேட்டா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணலாம். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர் அவைலபிலிட்டி ஜோனுக்கு பர் அவருக்கு இந்த காஸ்ட் உங்களுக்கு. அது இல்லாமல் சம் கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைம் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா சம் கிரெடிட்ஸ் கிடைக்கும். அதாவது உங்களை வால்யூம்ஸ் வைஸ் கிடையாது, பர் பக்கெட் வைஸ் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ரீஸ்டோர் பண்ணுறீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா. நம்ம நார்மலாக D2 D3 வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி சிபியூ கிரெடிட் மாதிரி இங்கே வந்து ஒரு கிரெடிட் கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட்டை வச்சு என்னென்னா ஒன் டைம் அந்த கிரெடிட் கிடைச்சிச்சு ஒவ்வொரு இதுக்கேற்ற மாதிரி கிரெடிட் மாறுது உங்களுக்கு, அந்த சைஸ் ஆஃப் இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் வந்து மாறுது. அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கிரெடிட் கொடுக்குறாங்க, அதாவது 100 GB நீங்கள் டேட்டா வந்து ரீஸ்டோர் பண்ணுறீங்க வால்யூம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பர் அவருக்கு 10 கிரெடிட். அதே இது 4 GB FSR எனேபிள் பண்ண ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து ரீஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஒரு கிரெடிட் அப்படின்ற மாதிரி 4 hours ஒரு கிரெடிட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கிரெடிட் வந்துருச்சு அப்படின்னா அந்த கிரெடிட் பேஸ் பண்ணி அந்த அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களால் இன்னும் மல்டிபிள் காப்பி அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக எடுக்க முடியும் அந்த கிரெடிட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா. அது ஒரு அடிஷனல் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு டைம் நீங்கள் எடுத்துட்ட பிறகும் அந்த கிரெடிட் வச்சு திரும்ப திரும்ப உங்களால் ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க சரிங்களா. மற்றபடி நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னாலே பர் அவைலபிலிட்டி ஜோனுக்கு இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இதாகும். உங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதை எப்போ வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், அதாவது எந்த அவைலபிலிட்டி ஜோனுக்கு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டப்ப மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு டிசேபிள் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்க ஃபீச்சர் சரிங்களா. ஓகே உங்களுக்கு இது அனுசரிச்சு நினைக்கிறோம். இந்த வீடியோ இந்த லிங்க் வந்து அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. நம்மளோட ஸ்னாப்ஷாட்டோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கையும் பார்க்காம பார்த்துருந்துங்க சரிங்களா. ஓகே நம்ம இன்னொரு வீடியோவில் AWS ரிலேட்டடாக இன்னொரு டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.